நற்பவி யோகி ராம் சுரத்குமார், அன்புநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கவலைகள் தீர, அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. கவலை இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறவங்களெல்லாம் நான் நிறைய பேரை பார்க்குறேன். அதனால வந்து கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த உங்கள் குடும்பத்தில் எந்த விதத்தில் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இந்த கவலையே தீர்வு, கவலையை தீர்த்துருங்க. கவலை வேண்டாம், கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. அதனால இருந்தாலும் உங்களுக்கு அந்த கவலையிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா 66 என்கிற எண்களை, 66 அப்படிங்கிற இந்த 66 எண்களை 66 முறை எழுதணும் ஒரு நாளைக்கு. யாருக்கெல்லாம் தீராத கவலை வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் 66 என்கிற எண்களை 66 முறை பச்சை நிற பேனாவில் லாங் சைஸ் நோட்புக்கில் எழுதுங்க. 66 நாளைக்கு எழுத முடியலனாலும் 6 நாட்களுக்கு எழுதிடுங்க. 6 நாட்களுக்கு 66 என்கிற எண்களை 66 முறை எழுதிடுங்க. இது ஒரு டிப்ஸு. ரெண்டாவது, எல்லாமே போகட்டும் பரந்தாமனுக்கு அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்தை பார்த்து உங்களுக்கு வரக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே இறைவனுக்கே போகட்டும் அப்படின்னு சொல்லி வெட்ட வெளியே பிரபஞ்சத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிடுங்க. இது ஒரு விஷயம். அதுக்கு இது ஒரு விஷயமா பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில் ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணுங்கள். அதாவது நல்ல எண்ணெய், செக்கெண்ணெய் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அதில் பச்சை கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. இரவு, அதாவது 24 மணி நேரமும் அந்த தீபம் எரியட்டும் வீட்டில். அப்போ அந்த இடத்துல அந்த கவலைக்குண்டான எனர்ஜி, அந்த கவலைக்குண்டான ஆற்றலை வெளியேற்றக்கூடிய சக்தி அந்த நல்ல எண்ணெய்க்கும் அந்த பச்சை கற்பூரத்துக்கும் இருக்குது. அதனால் இந்த தீபத்தையும் ஏற்றுங்க. ப்ளஸ் வந்து வீட்டில் உங்களோட கிச்சனில் எப்பவுமே மஞ்சள் தூளும் சீரகமும் நிறைஞ்சி இருக்கணும். மஞ்சள் அப்படின்னா குரு, குருவோட அருள் பரிபூர்ணமாக இருந்ததுன்னா நமக்கு அந்த இடத்துல எந்த கவலையுமே இருக்காது. சீரகம் நிறைஞ்சி இருந்துச்சுன்னா சீரான அகமாக, அதாவது நல்ல ஒரு வீடாக உங்கள் வீடு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதனால் எப்பவுமே கிச்சனில் சமையலறையில் மஞ்சள் தூளும் சீரகமும் எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 66 எண்களை 66 முறை 6 நாட்களுக்கு எழுதுங்க. நல்ல எண்ணெயில பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்க வீட்டுல நீங்க தொடர்ந்து நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் மறைஞ்சு போய் எது வந்தாலும் சமாளிச்சிடலாம், எது வந்தாலும் தாண்டி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவாக்குறத, ஒரு ஆற்றலை உருவாக்குறது தான் இந்த சின்ன சின்ன டிப்ஸ். நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணி பாருங்க. கூடுதலா செவ்வாய்க்கிழமையில யாருக்கெல்லாம் கவலை அதிகமா இருக்கோ செவ்வாய்க்கிழமையில அன்னாசி பழம் ஒரு பீஸாவது சாப்பிடுங்க, கவலைகள் காணாமல் போகும். இது கேரண்டீடான பரிகாரம். நம்பிக்கையோட செய்யுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.